ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு ஆன்ஸ் தமிழ் விலாக் என்ஜி. இன்னைக்கு நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறோம். நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? கிரிக்கெட் மேட்ச் போகிறோம்டா. கிரிக்கெட் மேட்ச். ஸோ ஹேக்லி பார்க்கல, இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச் நடக்குது. அது பார்க்குறதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிரிக்கெட் மேட்சை லைவாக பார்க்குறோம், எனக்கும் சரி என் ஹஸ்பண்ட்க்கும் சரி. ஸோ அதனால் எங்களுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட், எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்னு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால எங்களுக்கு ஆக்சுவலி இங்கே பார்க்கிங் எப்படி அப்படின்லாம் எதுவும் தெரியல. ஸோ பார்க்கிங்காக நாங்கள் பார்க்க சுற்றி ட்ரைவ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் நாங்கள் நடந்து போனோம். ஸோ வி என்டர் தி ஸ்டேடியம். ஸ்டேடியம்குள்ளே நினச்சோடனே ஒரே பயங்கரம் ஷியரிங்காக இருந்தது. இந்தியா வந்து பேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே நிறைய இந்தியன்ஸ் வந்து ஹேக்லி பார்க்கில் கூடியிருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இவ்வளோ இந்தியன்ஸ் ஒரு இடத்துல பார்த்தது. ஸோ எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்தியா பேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வெதரும் ஓரளவுக்கு ரொம்ப சன்னியாகவும் இல்லை, ரொம்ப மூடியாகவும் இல்லை. நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே உட்காரதுன்னு இடத்த தேடி பார்த்து நடந்துட்டுருந்தோம். நாங்கள் கேம்ப் சேர்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் நாங்கள் ஒரு கிராஸ் மேலே ஒரு ஷீட் போட்டுட்டு உட்காந்துட்டோம். ஸ்டார்டிங்லேயே நாங்கள் கொஞ்சம் சூடான டோனட்ஸ் வாங்கிட்டு மேட்ச் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே இருக்கிற வெதருக்கும் சூடான டோனட்க்கும் நாங்கள் சாப்பிட்டுட்டே அந்த மேட்ச் பார்த்தது. ஒரு ஒரு வாட்டியும் 4 and 6 அடிக்கும்போது நாங்கள் ஷேர் பண்ணது, அது ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஸ்நாக்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் தென் இந்தியா பேட்டிங் முடிச்சிருச்சு. 119 எடுத்திருந்தாங்க எல்லா விக்கெட்டும் போய். ஸோ நெக்ஸ்ட்டு நியூசிலாந்துக்கு 120 டார்கெட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நடுவில் பிரேக்கில் வந்து கிரவுண்டில் எல்லா குட்டி பசங்களும் நிறைய குட்டி பசங்கள் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. பிளாஸ்டிக் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் வச்சுக்கிட்டு அதை நிறையா வீடியோஸ் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். வெதர் கொஞ்சம் மாறினதுனால வி தாட் ஆஃப் லீவிங் த மேட்ச். ஏன்னா ட்ரெஸ்ஸில் ஆக ஆரம்பிச்சிச்சு, குழந்தை வச்சுருக்கறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வி லெஃப்ட். அன்றைக்கி மேட்சும் கொஞ்ச நேரத்துலேயே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்தது நல்லதாக போயிடுச்சு. நான் இப்போ தான் வ்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை பாய்.